வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் பேஸ் மேலே கிராஸ் கட்டில் ரெண்டு கட்டில் கூட போடலான்ட்டு இது ஒரு ஆர்டருக்காக தான் போடுறேன். இது எவ்வளோ மெசர்மெண்ட்டுனா 8¾ அடி எடுத்திருக்கேன். அகலம் பார்த்தீங்கன்னா 12 பூ அகலம், நீளம் 20 பூ நீளம் வச்சு போட போகிறேன். அதுக்கு வந்து 8¾ அடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு உயரம். அதில் வந்து எட்டேமுக்கால் அடிக்கு ஒரு ஒயர் வெட்டியிருக்கேன். இது மாதிரி சாண்டலில் 8 ப்ளூவில் 12 ஒயரும் வெட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா ப்ளூ கலரில் தான் பார்டரில் வந்து ரெண்டு கார்னர்லேயும் ப்ளூ வச்சு போடலான்ட்டு சென்டரில் சாண்டலு, பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் சாண்டலு, நடுவில் ப்ளூ அப்படி வச்சு போடலான்ட்டு 4 பூ ஒரு கலரில் அப்படி கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒயரை வெட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ப்ளூவில் 12, சாண்டலில் 8 ஒயரு, 8½ அடியில் வெட்டிட்டு வந்துட்டேன். இதை வச்சு இப்போ பேஸ் போட போகிறோம். நார்மல் பேஸ் தான், சுற்று ஒயர் வச்சு போடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ப்ளூ கலரு, அந்த கார்னரும் இந்த கார்னரும் சாண்டல் கலர், அதனால் நடுவில் 4 லைனு ப்ளூவில் போட போகிறேன். அதுக்காக ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ சாண்டல், ப்ளூ சாண்டல், ப்ளூ அப்படி வரும். அதனால் முதல்ல ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து சைடில் ஒயர் விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்போ 12 நாட்டுன்னா 6 ஒயருக்கு 19 சென்டிமீட்டர் விடணும். 6 × 3 = 18, 6¼ 19½ சென்டிமீட்டர் விடணும். 19 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயரில் 19 சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த அளவு வந்து இந்த ஒரு பக்க அளவு 1½ பூக்கும், இந்த பக்க அளவு 1½ பூக்கும் போயிடும். அதுக்காக அடுத்து பேசிக் நாட் தான். பேசிக் நாட்டை போட தெரியாதவங்க பேசிக் நாட் எப்படி போடுறதுங்கிறத வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்த்து கற்றுக்கிட்டு அப்புறமா போடலாம். பெரிய வேலையில்லை. இது ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்தோம், நம்ம சேர்த்தோம் இல்லையா 8¼ அடியில், அது சரியாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் 19 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டோம், அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியாக இருக்கு. இது மாதிரி 4 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ஒரு ஒயர் சேர்த்தும் போதும் நம்ம ஒயர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கா இல்லையான்னு. 4 பூ போட்டுட்டேன். இதே மாதிரி 4 ஒயரையும் செக் பண்ணி 4 ஒயரையும் செக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சாண்டில் எடுத்துக்கலாம். இப்போ சாண்டிலில் 4, இது வந்து மிக்சடு நாட்டாக வரும். இதே மாதிரி சாண்டில் ப்ளூவில் 4, சாண்டிலில் 4, ப்ளூவில் 4, சாண்டிலில் 4ன்னு 20 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது லைன் போட ஆரம்பிக்கலாம். இந்த இப்போ இதில் என்ன ஒரு இதுனா, 12 லைன் போடும்போது அதுக்கு நம்ம வந்து 2 லைன் போட்டுட்டு தான் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஓரலாக செக் பண்ணியிருக்கோம், நம்ம 2 லைன் போட்டு முடிச்சுட்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் மேற்கொண்டு போடணும். நம்ம நான் இப்போ வந்து 4 ப்ளூ 4 சாண்டில், 4 ப்ளூ 4 சாண்டல்னு போட்டுட்டு செகண்ட் லைனும் போட்டு சரி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒன்று கொண்டு வந்து காமிக்கிறேன். 2 லைன் முழுசாக போட்டுட்டேன். 2 லைன் முழுசாக போட்டு சைட்லேயும் அளந்து வெட்டியாச்சு.
இதுக்கு அப்புறம் இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெண்டு லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த ரெண்டு ஒயரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் சரியாக இருக்குது. இப்படி தான் எல்லா ஒயரும். ஏன்னா நம்ம இது வந்து 12 லைன் போட போகிறோம். 12 லைனுங்கில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் வந்து மேலே இருக்க பாருங்க 6 லைனோட ஃபஸ்ட் லைனு, இது வந்து கீழே இருக்கிற 6 லைனோட ஃபஸ்ட் லைன். இப்போ இதுதான் நமக்கு சென்டர் லைனு, அதனால நம்ம இதை அடையாளப்படுத்திக்கலாம். ரெண்டு பக்கமுமே அடையாளப்படுத்திக்கலாம். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் அளந்து இன்னொரு லைன் போட்டுட்டு இந்த பக்கமாக அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போவுமே வந்து இங்கே அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்து நான் மேலே இப்போ ரெண்டு ப்ளூ கலரில் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன்னா மேலே இன்னொரு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடுவேன். அதுக்கப்புறம் 4 சாண்டில் கலர் நாட்டு வச்சு ஒயர் வச்சு போட போகிறேன். பாருங்க ப்ளூ கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன், மறுபடியும் ரன்னிங் ஒயராக. இப்போ புதுசாக ஒயர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதை செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு. இது வந்து இதுதான் சென்டர் லைன். இப்போ இதை நம்ம அளந்துக்கிட்டோம். இந்த இடத்துக்கு இதை முடிச்சு போட்டு வச்சிடலாம். இதுதான் சென்டர் லைனு, ரெண்டுமே சென்டர் லைன். இதுக்கு மேலே 5 வருஷம், கீழே 5 வருஷம், மொத்தம் மேலே 5 கீழே 5 10 நடுவில் 2 12. இப்போ ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா 4 லைன் தான் போடணுங்கிறதுனால நான் இப்போ மேலே ஒரு லைன் ஆரம்பிச்சிருக்கேன். இதை போட்டு முடிச்சுட்டு கீழே ஒரு லைன் போட்டுப்பேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே சாண்டலில் 4 கீழே சாண்டலில் 4 புதுசாக போடணும். இதை வந்து இப்படி நான் வரிசையாக போட்டுட்டு வந்துட்டு அந்த பக்கமும் அளந்து வெட்டிட்டு அதுக்கப்புறமா சென்டர் லைனை நான் அடையாளப்படுத்திக்கிறேன். இதே மாதிரி நான் 12 லைனும் பேஸ் முழுக்க போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி வந்திருக்கு, பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். 12 லைனு இந்த ஒயரை அவுத்து விட்டுறலாம். அவுத்து விட்டுட்டு இப்போ நம்ம 4 பூக்கு ஒருக்கா ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த மெத்தடில் தான் போட போகிறேன் இன்றைக்கி. இந்த இப்போ இந்த ஃபஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் அளவுக்கு நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர்லேருந்து கட்லேருந்து புதுசாக ஒரு ஒயர். எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஒயரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு. இப்போ இதுலேயே 4 நாட்டு. நாலு நாட் போட்டு முடிச்சிட்டேன். பின் அளவுக்கு இந்த போட்ட ஒயர் அளவுக்கு அளந்து விட்டுடலாம். வெட்டிட்டு இதே மாதிரி அடுத்த ஒயர். சாண்டில் கலர் ஒயர் அளவுக்கு சரியா இருக்கான்னு செக் பண்ணுறேன். இதே மாதிரி 4 ஒயரா சுத்தி ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். 4 ஒயர் கொடுத்து முடிச்சிட்டேன் எல்லா பக்கமும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 4 ஒயர் ஜாயின் பண்ண இடத்துல 2 ஒயர் இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மல் நாட் இப்போ ஒரு பக்கத்துக்கு எத்தனை 5-4 ஒயர் இருக்கா, அப்போ வந்து நமக்கு 4 நாட் இங்கே புதுசாக வரும். சைடில் ஒரு நாட் வரும். இந்த கார் இதில் இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் கார்னர் திருப்புறதுங்கிறது வந்து இந்த 4 நாட் சேர்த்து இங்கே ஒயர் ஜாயிண்ட் ஆகுது இல்லை,
இதை ஜாயின் பண்ணோம்னாவே நமக்கு வந்து கார்னர் திரும்பிக்கு. புதுசாக கார்னர் திருப்புறத்துக்குன்னு இதில் எந்த ட்ரிக்கும் பண்ண வேண்டியதில்லை. ஒன்று ரெண்டு மூணு நாட் போட்டிருக்கேன், நாலு அஞ்சு அந்த பக்கம் ஒன்று ஆறு அப்படி வரும். இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராஸ்கட்டுக்கு போடுற மாதிரி நம்ம நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை பிஸ்கெட் நாட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கொடிக்கு பிஸ்கெட் நாட்டு தான் போட போகிறேன். இப்படி போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ இந்த போட்டிருக்க புதுசாக போட்டிருக்கிற ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த நாலு ஒயரில் தான் இப்போ நாட் போட போகிறோம். இதில் வந்து நீங்கள் இந்த ரெண்டு ரெண்டு ஒயரையும் எடுத்து தனித்தனியாக பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து பிஸ்கெட் நாட் போடுறேன். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுங்கிறத தனி வீடியோவாக போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். பிஸ்கெட் நாட் போட தெரியாதுங்கிறவங்க அதை போய் பார்த்து பழகிக்கலாம். கொஞ்சம் மடக்கி விட்டு நாட்டை டைட்டிச்சு, பிஸ்கெட் நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டிச்சிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப லூஸாகவும் போட்டுடக்கூடாது, படிமானமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் ரெண்டு ஒயர், இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இப்படி கிராஸ் ஆகும். இந்த ப்ளூ ஒயர் நம்ம தனியாக புதுசாக போட்டோம்ல ஜாயின் பண்ண ஒயரில், அந்த ஒயர்லேருந்து ஒரு ஒயர் இப்படி கிராஸ் ஆகும். இதெல்லாம் அப்படியே நாட் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ரெண்டு நாட்டு அந்த பக்கம் ரெண்டு நாட் போட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துக்கே ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும், அதையும் போட்டோம்னா அங்கே ஒரு நாட் வந்துடும், அது ஒரு பாக்ஸ் மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி தான் அதுக்கும் சாண்டல்லையும் புதுசாக ரெண்டு ஒயர் சேர்த்து நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு இடையில் இருக்கிற இந்த நாலு சாண்டல் கலர் ஒயரில் தான் நாட் போடுவோம் பிஸ்கெட் நாட். இது இந்த ஒரு இது மட்டும்தான் இப்படி பேரலாக வர்றதை போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த அடுத்த நாட்டு உயரம் வரும்போது இப்படி கிராஸ் ஆகிற ஒயரை தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கஷ்டமாக எதுவும் இருக்காது. ஒரு நாட்க்கு மட்டும் இப்படி கொஞ்சம் தள்ளி பேரலாக போடுறதுனால ஒயர் இழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், தள்ளிவிட்டு படிமானமாக பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு ப்ளூ கலர் ஒயர் கிராஸ் ஆகும். இப்படி போடும்போது நமக்கு மிக்சிட் நாட் இப்படிதான் வரும். ஒரு பிளைன் சாண்டல் கலர் பிஸ்கெட்டு, பிளைன் ப்ளூ கலர் பிஸ்கெட் இப்படி வரும். இதே மாதிரி நான் அந்த பக்கம் போட்டு வச்சுருக்கேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள்
இந்த மாதிரி ப்ளூ சாண்டில் ப்ளூ சாண்டில் ப்ளூன்னு இப்படி நமக்கு அஞ்சு பிஸ்கட் நாட் கிடைச்சிது. அதை சுற்றி இருக்கிற ஒயரை போட்டு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா மிக்சடு பிஸ்கட் நாட் வந்திருக்கு. அதுக்கு மேலே மறுபடியும் பிளைன் வரும். இந்த இடத்துக்கெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் இப்படி கிராஸ் ஆகும், நாட் கிராஸ் ஆகிறத போடுறதுனால நமக்கு அப்படியே வந்து ஒரு கஷ்டமாக எதுவும் இருக்காது, ஈஸியாக போட்டுக்கலாம். இப்படி கிராஸ் ஆகும் ஒயர். இது நான் சைடு பார்டர் போடாததுனால கரெக்டாக தெரியல, நான் பார்டர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இப்படி பாக்ஸ் மாதிரி நாலு ஒயர் கிராஸ் ஆகும். இதில் வந்து நம்ம பாக்ஸ் நாட், இந்த இது பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். இங்கே மேலே பிளைன் வரும், அப்படியே மாதிரி மாதிரி வரும். இது மாதிரி போட்டு, அதாவது ஒரு லைன் பிளைனாகவும் ஒரு லைன் மிக்சடாகவும் வரும், மேலே மறுபடியும் பிளைனாக அப்படியே மாறி மாறி வரும். நான் ஒயர் இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு கூட எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பார்க்குறேன். இந்த அகலம் வந்து நம்ம 20 to 12 வச்சுருக்கேன், 12 to 20 வச்சுருக்கேன், 24 கூட வைக்கலாம். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம பேஸ் போட்டு முடிச்சுட்டு இங்கே ஒயர் கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது எனக்கு ப்ளூவில் இவ்வளவுதான் மீதியாச்சு, ப்ளூ கலரில் இவ்வளவுதான் மீதியாக இருக்குது. இன்னும் இது வந்து கைப்பிடிக்கு போடணும். சப்போஸ் நம்ம சாண்டில் வந்து இன்னும் 4 பூ இந்த பக்கம் கொடுத்துருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக வந்திருக்கும். கூட நீளமாக வந்திருக்கும் போது நமக்கு சைடில் கொடுக்கறதுக்கு ப்ளூ கலர் பத்தாது, மாற்றி ஒயர் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அதனால் வேண்டாம், ஒரு யூனிஃபார்மாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து வரும்போது கூட கொஞ்சம் ப்ராடாக தான் தெரியும், உள்ள கொள்ளளவு வந்து நமக்கு அதிகமாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கூட பெருசாக தான் தெரியும். அதனால் இது போதும்னு நினச்சிதான், இல்லை வேண்டாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 4 பூ கூட வச்சு போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் முழுசும் போட்டுட்டு எப்படி வந்திருக்கு ஃபினிஷிங், எவ்வளோ அழகாக வந்திருக்கு, கலர் காம்பினேஷன் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து காமிக்கிறேன். போட்டு முடிச்சாச்சு. இது வரைக்கும் பாருங்கள் பிஸ்கட் நாட் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்த ஒயரில். அதுக்கு மேலே வந்து இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன், அதுக்கு மேலே நார்மல் நாட் போட்டு கிராஸ்கட் மாதிரி ஈவனாக முடிச்சிருக்கேன். உங்களுக்கு தான் ஒயரும் ஒயரெல்லாம் தீந்துருச்சு, நம்ம இதை இப்போ சொருக ஆரம்பிச்சுக்கலாம். கிராஸ்கட் மாதிரி நமக்கு அரும்பரும்பாக வேணும்னா இப்படி மடக்கி அரும்பரும்பாக கோர்த்துக்கலாம், இல்லை ஒரு பூ மடக்கி கோர்க்கணும்னாலும் கோர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு நான் வந்து இப்போது மடக்கி தான் உள்ளே சருக போகிறேன். இப்படி ஒரு பூ உள்ளே மடக்கிக்கலாம், ஒரு பூ உள்ளே மடக்கிட்டு இந்த ஒரு பூவை இப்படி உள்ளே மடக்கிட்டு இந்த பூ எந்த வழியாக இப்படி போதோ அதில் அப்படியே சொருகி விட்டுடலாம். அதை போட்டு ரெண்டாவது லைன் இது வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் பிஸ்கட், ஒரு பூ பிஸ்கட் நாட்டு, ஒரு பூ சாதா நாட்டு அப்படி வரும். நம்ம இதில் வந்து ஒன்றில் மட்டும் இப்படி ஒரு இதில் மட்டும் சொருகி விட்டுட்டு அடுத்த லைனுக்கு போயிடலாம். சொருகி விட்டுட்டு அடுத்தது ஒரு நார்மல் நாட்டு வரும், இப்படி நேராக சொருகிக்கலாம், எப்படி நேராக சொருகிக்கலாம். இதில் எப்படி ஒரு பிஸ்கட் நாட்டு, இதில் வந்து ரெண்டு பக்கம் சொருகிற மாதிரி வரும், ரெண்டு இதில் எப்படி ஒரு ரெண்டு இதில், இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் சொருகிற மாதிரி வரும். அதே மாதிரி தான் எல்லா ஒயரையும் சொருகிக்கணும். இது வந்து அடுத்த லைனில் வரும். இப்படி பிஸ்கட் நாட்டில் ஃபஸ்ட்டு பூ சொருகிற மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டில் கூட சொருகி விட்டுருங்க, ஏன்னா நமக்கு இழுக்காமல் இருக்கும், படிமானமாக இருக்கும். இந்த நாட்டை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே மடக்கிக்கலாம், மடக்கிட்டு சுருக்கலாம். ரெண்டு பூக்கு ஒருக்க ஒரு ஒயர் கிராஸ் ஆகிற மாதிரி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்படி ஃபுல்லாக
எல்லா பூவையும் இப்படி ஒரு நாட் மடக்கி எல்லா பூவையும் சொருகி விட்டுட்டோம்னா இப்படி கசகசன்னு ஒயர் வந்து டிஸ்டர்பாக இருக்காது. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை பூக்கு தேவையோ அத்தனை பூக்கு சொருகிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நான் நல்லா சொருகி முடிச்சுட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன். இதை பாருங்கள், உள்ளே சொருகி விட்டுட்டேன். அது ஒரு பூ மடக்கியிருக்கேன், அது எந்த லைனில் போகுதோ அது அப்படியே உள்ளே சொருகி விட்டுருக்கோம். இந்த பக்கம் போகிறது இந்த பக்கம், இந்த பக்கம் போகிறது இந்த பக்கம். இது சொருகி விட்டாச்சு. ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு கைப்பிடி போட்டுட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுவே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப அழகாக வந்திருக்கு. கலர் காம்பினேஷனு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி, ஒயிட்டு இந்த சாண்டில் வித்து ப்ளூ, ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் இப்போ இந்த நாலு டபுள் கலரில் போடுறதுனால என்னாச்சுன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட் நாட்டுக்கு மேலே ஒரு ப்ளூ சதுரம் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயர் எல்லாம் மடக்கி சொருகி முடிச்சிட்டேன். கைப்பிடியும் ரெண்டு ஒயர் வச்சு உள்ளே பத்து ஒயர் கொடுத்து கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். குமிழ்லாம் வச்சுட்டேன் பாருங்க, அடியில் மூணு ஆறு ரெண்டு எட்டு குமிழ், மேலே ரெண்டு ரெண்டு கைப்பிடிக்கு ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், தேவைன்னா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.